Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான அடை ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து ரெண்டு உலக்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரி உலக்கில் அளந்தாலும் சரி ஒரே அளவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரை உலக்கு அளவுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்துருக்குறேன். அரை உலக்கு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் வந்து இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்க்கறதுல அந்த அடைக்கு வந்து சூப்பராக வந்து கலர் வந்து கிடைக்கும். கொஞ்சமாக வந்து வெந்தியை வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஆறு ஏழு பல் அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் போது சேர்க்கணும். இப்போ வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிர் வந்து சேர்த்துருக்கத்தால ரொம்பவே வந்து ஹெல்த்தின்னு சொல்லலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் சேர்க்கும் போது நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து டைஜஷனும் சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா பச்சை பயிர் சேர்க்கறதால ஒரு மாதிரி வந்து டைஜஷன் ஆகாத போல் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து அரைச்சி கொண்டு வரலாம். நீங்கள் வந்து மிக்சியிலும் அரைச்சிக்கலாம் அல்லது கிரைண்டரிலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு, கொஞ்சம் வந்து இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வந்து நம்ம அந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பொருள் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ரன் ஆகட்டும். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இஞ்சி பூண்டுலாம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து ரன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அரிசியை சேர்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசியோடவே அந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா மெசஞ்சு வந்துடும். நீங்கள் வந்து அரிசியோடவே சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து மசியாது. ஸோ அதனால தான் அப்படி வந்து சொன்னேன். இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிருக்கிறேன். ஏன்னா அடை வந்து பண்ணுறதால நான் வந்து குறக்குறன்னு அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து தோசை போல் வறுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பட் அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்துட்டு அப்படியே மாவை வந்து கலரி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான போது அடையை வந்து செய்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்து இப்போவே வந்து சேர்த்து கலரி வச்சுருவேன். எப்போ வந்து அடை தேவையோ அப்போ வந்து ஊற்றிக்கலாம். இது போல் வந்து ப்ராசஸ் நம்ம செய்து வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு வந்து பசங்க கேட்ட உடனே நம்ம அடை வந்து சுட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நேரத்துக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது இல்லையா. ஸோ தேவையான மாவை எடுத்துக்கிட்டு இது போல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாலு கீரை வந்து உருவி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களும் வந்து இப்படி வந்து நம்ம கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாவு கூடையே நான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்படி வந்து வெங்காயம்லாம் நான் சேர்த்து பண்ணும்போது கூடுதல் சுவை வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து வெங்காயம் சேர்க்க பிடிக்கலைன்னா இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் பெருங்காயமும் உப்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்தும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை போல் வந்து ஊற்றலை. இது போல் வந்து குட்டி குட்டி அடையாக வந்து செய்து கொடுத்தேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு ரெண்டு அடை வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. என்னோடய பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இது போல் சின்ன சின்ன அடையாக வந்து செய்து கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரமாக வந்து இஞ்சி சட்னி அல்லது கார சட்னி அரைச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டு தீ வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது போல் திருப்பி போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு தீ வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ நம்ம வந்து இப்படி வந்து அந்த தீயும் வந்து நம்ம இதில் வச்சு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து வேர்க்கடலை சட்னி வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அடை வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தினே சொல்லலாம். ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.